வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம் சைட்லேருந்து RC 200க்கு வந்து 2021 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். கேடிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆர்சியோட டிசைனை வந்து நாங்கள் மாற்ற போகிறோம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 2021 அப்டேட்டில் வந்து அவங்க வந்து இந்த டிசைனை மாற்றிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிக்கே உண்டான அந்த ஷார்ப்பான லுக்கை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஃப்ரண்டில் இருந்த அந்த ரெண்டு கண்ணு மாதிரி இருக்குது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றி ஒரு பல்கான டிசைனாக கொடுத்துருக்காங்க அவங்க. இதை நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, டியூக் 125, அப்புறம் 200, அப்புறம் அட்வென்ச்சர் 390 இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த ஹெட்லைட் எடுத்துகிட்டு வந்து இதில் மாட்டி வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக இது வந்து பிடிக்கல. அப்புறம் ஆர்சிக்கே உண்டான அந்த டியூல் ப்ரொஜெக்டர் லேம்ப் செட்டப் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஒரு ஹாலஜன் செட்டப் கொடுக்குறாங்க டியூக் 125 இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சி வந்து ஆரம்பித்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மிரர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் தந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிரர்ஸ் இண்டிகேட்டர் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஃபேரிங்கில் வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் இந்த வாட்டி வந்து கட் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அலாய்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஃபைவ் ஸ்போக்ஸ் அலாய் வந்து தராங்க. ஆனால் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவு அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பழைய இதை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரேக்கிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீலில் வர மாதிரியே இருக்குது, அது இப்போ சரியாக தெரில நம்மளுக்கு. அந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாயோட ஜாயினாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம வேறு அலாய் வந்து மாற்றிக்கலாம். அது எப்படின்னு தெரில. ஃபியூச்சரில் எதாவது அப்டேட் கிடச்சா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆர்சி வச்சுருக்கவங்களோட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அவங்க வீட்டில் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்லியன் கம்ஃபர்ட் அந்தளவு இருக்காது, வீட்டில் யாரையும் ஏற்ற முடியாது இந்த வண்டியில். ஆனால் இதுக்கு இந்த 2021 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனை வந்து அவங்க வந்து ஸ்ப்ளிட் சீட் செட்டப்பே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பின்னாடி ஒரு சீட்டை அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. R15 வர மாதிரி ரைடருக்கு ஒரு சீட்டு, பில்லியனுக்கு ஒரு சீட்னு கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பில்லியன் கம்ஃபர்டபுள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஆர்சி ஓனர்களோட பெரிய கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங்லாம் போகிற மாதிரி தான் பேக் பெயின், ரிஸ்ட் பெயின், நிறைய பெயின் வருது, டயர்டாயிருதுன்றது தான் அவங்க பெரிய கம்ப்ளைண்ட்டு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2021 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹேண்டில் பாரை வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரைடிங் போஸ்டனும் பார்த்தா உங்களுக்கு ஓரளவு அப்ரைடாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஆர்சி கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் ரைடிங் கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட டைல் செக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவங்க அந்த பழைய ஆர்சியில் இருக்க அதே எல்இடி செட்டப் இருக்க மாதிரி தான் இந்த டெஸ்ட் ட்ரைவ் பைக்கில் வந்து இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி எனக்கு இந்த ஒரு சைடாக வந்து பார்க்கும்போது அது V3யை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கான்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். மேஜர் கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட டிசைன் தான். இந்த டிசைன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, டிசைன் வந்து சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு டிசைன் பிடிக்குதா பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட லைட் செட்டப். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹாலஜன் செட்டப் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்லேருந்து ஹாலஜன் இருந்தால் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஜெக்டர்லேருந்து இப்போ வந்து ஹாலஜன் கொடுத்துருக்கு வந்து ஒரு கான் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாய் ஃபைவ் ஸ்போக்ஸ் அலாய் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. பழைய இதை அவங்க மெயின்டைன் பண்ணிருக்கலாம், அதுவும் எனக்கு பிடிக்கல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வண்டியோட ப்ரோஸ்ன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன் வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு அப்ரைடாக கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைடிங் கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பழைய ஆர்சியை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடியே ஒரு சீட் ஆட் பண்ணுறாங்க, ஸ்ப்ளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பில்லியன் கம்ஃபர்டபுளும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும்னு சொல்லலாம். நீங்கள் வீட்டில் லேடிஸ்லாம் எத்தனை இருந்தால் அவங்களுக்கும் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த சீட் கொடுத்துருக்கனால. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூக்கில் இருக்க மாதிரி ஸ்ப்ளிட் ஃப்ரேம் செட்டப்பும் இதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. இது கொடுக்கறனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் எதாவது ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா, இப்போ பின்னாடி ஆகுதுன்னா பின்னாடி மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம், ஃப்ரண்ட்டில் ஆகுதுனா ஃப்ரண்ட் போஸ்டன் மட்டும் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரேமே மாற்ற தேவை. இதனால் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாகவே இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் வந்து உங்களுக்கு பல்கியாக கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டியும் உங்களுக்கு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. டியூக்கில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 13 லிட்டர்ஸ் டேங்க் தரத்துக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. என்ன தான் அவங்க வந்து ரைடிங் பொசிஷன் வந்து ஆப்ரேட் பண்ணிடலாம், பில்லியனுக்கு வந்து சீட் கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் அதிகமாகிடலாம், ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிடலாம், டேங்க் கெப்பாசிட்டி அதிகமாகிடலாம், ஆனால் லுக்கில் வந்து அவங்க கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். திருப்பி சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி இந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.